டப்பாரேட்டோல்ஸ் அப்படிங்கிற கம்பெனி இந்த ஷேரோட பிரைஸே ஆல்மோஸ்ட் 11 rupees தான். இவங்க 77 rupees டிவிடன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது ஆக்சுவலா பம்பர் லாட்ரி மாதிரி தான். இந்த ஷேரை வாங்கலாமா வேணாம் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், ஒரு நல்ல கம்பெனியோட சார்ட் படம் நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அது பாக்குறதுக்கு இப்படிதான் இருக்கும். அதுவே ஒரு மோசமான கம்பெனியோட சார்ட் படம் எடுத்து பாத்தீங்கன்னா அதை பாக்குறதுக்கு இப்படி இருக்கும். பட் டப்பாரியா டூல்ஸோட சார்ட் படம் நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வித மூவ்மெண்ட்மே இல்லாம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ராவல் பண்ணிருக்கு. இது காரணம் என்ன அப்படின்னா இந்த கம்பெனியோட வால்யூம் நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியா 500 இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஃபிகர்ல இருந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு வருஷம் வருஷம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலே வெறும் 3.5 crores தான். ஸோ இவங்க 77 rupees டிவிடன் கொடுக்கணும் அப்படின்னா இவங்களோட சொத்தை தான் வந்து கொடுக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க கனெக்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா எங்கேயோ இடிக்கிற மாதிரி இருக்குல்ல. இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 70% இருக்கு. அண்ட் இந்த கம்பெனியில ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் இவங்க ரெண்டு பேருமே கிடையாது. ஸோ என்னோட கெஸ் என்ன அப்படின்னா இது ஒரு பம்ப் அண்ட் டம்ப் ஸ்கீம் தான், அதாவது ஸ்கேம் தான். நீங்க இந்த கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரொமோட்டர்ஸ் அவங்க மொத்த ஷேர்ஸையும் மக்கள் தலையில கட்டிட்டு எஸ்கேப் ஆயிருவாங்க.